மிகப்பெரிய உற்சாகத்தோடு அப்படியே கண்ணமுடி ஒரு பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்னுடைய தாய் தந்தையருக்கு நன்றி. என்னுடைய குருவுக்கு நன்றி. வாழ்க்கையில் தினந்தோறும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, விஆர் நிறுவனத்தில் மட்டுமல்ல என்றுமே ஃபர்ஸ்ட். நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்றுமே லைஃப்பில் ஃபர்ஸ்ட். அதை உணர்வீங்களா? என்றுமே பெஸ்ட் நீங்க தான் வாழ்க்கையில். என்றுமே ஃபர்ஸ்ட், என்றுமே பெஸ்ட். நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நிறுவனம் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஆரோக்கியத்தில், உங்களுடைய எல்லா வகையிலும் நண்பர்கள், உறவுகள், படிப்புல, பொருளாதாரத்தில், அனைத்துலேயுமே நீங்க எப்பொழுதுமே என்றும் ஃபர்ஸ்ட், என்றுமே பெஸ்ட் அப்படிங்கிறத மனதளவில் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க உருவாக்கணும். முதல்ல நான் எப்படி சொன்ன மாதிரி உங்களுடைய பிரபஞ்சத்திற்கு கண் விழித்ததற்கு மிகப்பெரிய நன்றி தெரிந்து கொண்டு, உங்களுடைய தாய் இந்த உலகத்துக்கு அறியப்பட்ட தாய் நன்றி தெரிந்து கொண்டு, தொழில் மட்டுமல்ல கல்வியில குருவுக்கு நன்றி தெரிந்து கொண்டு, முதல்ல நீங்க நான் ஃபர்ஸ்ட், என்னைக்குமே பெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்க சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்முடைய ஆள் மனதில் நான் கோடீஸ்வரன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ஒத்துக்கணும். நான் கோடீஸ்வரன், என் சார்ந்த உறவுகளும் நான் கோடீஸ்வரன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒன்றும் ரெண்டாவது, முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் கோடீஸ்வரன் விஷயத்தை நீ ஏற்றுக்கணும். ரெண்டாவது, நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். மூணாவது, உங்களுடைய ஆள் மனதில் இந்த கோடீஸ்வரன் சார்ந்த விஷயங்களை உருவாக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய அணிகளை உருவாக்கணும். எப்படி உருவாக்குறது? எப்படி ஒரு சின்ன ஆழம் மரத்தில் ஒரு சின்ன விதை மிக விருட்சமாக இன்னைக்கு மாறியிருக்கோ, அதே போல உங்களுடைய அணி மிக பிரம்மாண்டமாக 2024 மிக சிறந்த அணியாக மாறணும் அப்படிங்கிறத நீ உருவாகும். எப்படி ஆலமரம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஒரு இமேஜுக்கு போங்க. உங்களுடைய மனதுல, ஆள் மனதுல அப்படியே நீங்க ஆலமரம் எப்படி எத்தனை விருதுகள் உருவாகிருக்கோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் நீங்க இப்ப கிரியேட் பண்றீங்க. எப்படி கிரியேட் பண்றீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபிளக்ஸ் போர்டு பார்த்துருப்பீங்க, 500 கட்டு, 200 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் கோல்டு காயின் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கீங்க. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு காயின் இருக்கும், இந்த பக்கம் 10 ரூபா தாழ்ந்து இருக்கும். அதே போல இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆள் மனதில் நீங்கள் என்ன நிலை இருக்கீங்க? மேனேஜரா, ஆரமா, இயக்குனரா, கோல்டன் இயக்குனரா, எந்த நிலையில் இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? அப்ப அந்த நிலையில நீங்க முதல்ல 2026 நாட்கள்ல முதல் ஆளாக நான் வாரந்தோறும் இந்த பயிற்சியில கலந்துக்கிறேன், இந்த ட்ரைனிங்ல நான் கலந்துக்கிறேன், நான் கோடீஸ்வரன் மாறுவதற்கு இந்த சந்தர்ப்பம் எனக்கு மிக அற்புதமாக கிடைச்சிருச்சு, இந்த நொடி எனக்கு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்துருக்கு, பூந்தோட்டமான வாழ்க்கையை நான் இந்த நிமிஷத்துலேருந்து நான் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டேன். அப்போ உங்களுடைய வீட்டில் அந்த நகைப்பட்டியில் இந்த நகை இருப்பது மாதிரி ஒரு இமேஜ் பண்ணணும். உங்களுடைய கல்லாவில், உங்களுடைய அந்த இதில், பீரோவில்
இந்த பணக்கட்டுகள் இருப்பதற்கு உண்டான ஒரு இமேஜ் நீ கிரியேட் பண்ணுங்க. எப்படி சார் இது உருவாகும் அப்படிங்கும்போது, மாதந்தோறும் நாளைக்கு காலையில் யாரெல்லாம் இந்த மாதத்தவணை நீங்கள் பண்ணலையோ, முதல் விஷயமாக முதல் ஸ்டெப் படி எடுத்து நீங்கள் வைக்கணும். முதல் படி என்ன பார்த்தீங்கன்னா, மாதத்தவணையில் ஒரே ஒரு பிளாட். எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, மோசமான சூழல் இருந்தாலும் சரி, ஒரு 5000 ரூபாய் நீங்கள் நாளை காலை உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதல் விஷயமாக நீங்கள் 200 சேட்டில் முதல் ஒரு 5000 ரூபாய் உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த எந்த ஃப்ளாட் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் மையப்படுத்தி நீங்கள் செய்யும் பொழுது ரெண்டு விஷயம் நடக்கும். முதல் விஷயமாக உங்களை மண் நேசிக்க ஆரம்பிக்கும், நீங்கள் மண்ணை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ 2022 முதல் ஒரு ஃப்ளாட் அப்படிங்கிறது 2 ஃப்ளாட்டாக மாறும், 3 ஃப்ளாட்டாக மாறும், 4 ஃப்ளாட்டாக மாறும். மாறும் பொழுது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 20 ஃப்ளாட்டாக மாறும். அப்போ 20 ஃப்ளாட் அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு 21 லட்சத்துக்கு 25 லட்சாதிபதியாக மாறக்கூடிய வாய்ப்பு முதல்ல. அப்போ முதல் விஷயம், 2024 20 ஃப்ளாட்டில் 25 லட்சம் ரூபா அப்படிங்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த நிறுவனத்துக்கு வந்த நிறுவனத்துக்கு நன்றி சொல்லுங்கள். நிறுவனத்துக்கு உங்களை அழைச்சிட்டு வந்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். அதன் பிறகு நம்முடைய கடன் இல்லாத நபர்களாக மாறுவதற்கு அப்போ 20 முதல் விஷயமாக நேர்மறை ஆற்றலை நீங்கள் விதைக்கணும். நேர்மறை ஆற்றல் மிக சிறந்தளவில் உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை காலி பண்ணும். எதிர்மறை ஆற்றலை நீங்கள் தினந்தோறும் கொஞ்சமாக நீங்கள் கெட்ட நபர்களை, யாரெல்லாம் முடியாது அப்படிங்கிற சொல்ற நபர்களைனா தூர ஒதுக்கி வச்சுட்டு, முடியும் அப்படிங்கிற நபர்களோடு நீங்கள் பயணம் பண்ணணும். அதோடு இல்லாமல் நீங்களுடைய வாழ்க்கையை இயற்கையோடு நீங்கள் தினந்தோறும் ரசிக்க ஆரம்பிக்கணும். அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்கணும். அதே போல் இன்றிலிருந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் மனதில் சொல்லணும். நான் எல்லோரிடம் அனுசரித்து செல்ல தயாராக இருக்கிறேன்னு சொல்லணும். அதே போல் தினந்தோறும் எதிர்மறை விமர்சனங்களை நான் தவிர்த்து விடுகிறேன்னு சொல்லணும். அதே போல் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டு 2024 நான் சிறந்த வெற்றியாளனாக, சிறந்த போலீசனாக, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், நான் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் சகலவிதமான ஐசியங்களோடு இந்த 2024 நான் ஒரு சிறந்த ஆண்டாக நான் வரவேற்க என்று கூறு உறுதியுடன் கூறுகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தெல்ல தெளிவாக உங்களுடைய ஆழ் மனதில் தீர்க்கமாக இந்த நொடி இந்த நிமிஷம் நான் மாறுகிறேன், மாறிவிட்டேன், என் குழந்தைகளோட 2024 ஒரு சிறந்த வெற்றியை நோக்கி நான் வரவேற்கிறேன், என் அணியை வரவேற்கின்றேன், என்னுடைய நிறுவனத்தை வரவேற்கின்றேன், நான் நிறுவனத்திற்கு உண்மையாக நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று கூறி மிக சத்தியமாக உன் மனசில் ஆள் மனதில் சொல்லி நாளைக்கு முதல் விஷயமாக இந்த 23rd தேதிக்குள்ள நம்ம கொச்சினுக்கு நான் தகுதி பெறுவேன் என்று கூறி, அதற்கு உண்டான ஆயத்த பணியை செய்வேன் என்று கூறி, அதற்கு முழு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும், இந்த பிரபஞ்சம் நீங்கள் இஷ்டத்தையும் குழந்தையும் உங்களுடைய தாய் ராசியோடு 2024 ஒரு மிக சிறந்த வெற்றியாளராக நீங்க வருவீங்க, கோடீஸ்வராக வருவீங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம். சார் எப்படி சார் ஃபீட்பேக் சொல்லுங்க சார், வாங்க சார், வாங்க, நீ வாங்க, நன்றி, வாங்க சார், ஒரு நிமிஷம் உட்காருங்க சார். ஒரு நிமிஷம் உட்காருங்க சார்.